டெமோக்ரசி மீடியா நேர்களுக்கு வணக்கம். ஓசியில குடிச்சாதான் இந்த வாய்ஸ் வரும் போல. நம்ம எதை குடிச்சாலும் சொந்த காசுலதான் குடிக்கிறது, அதனால நம்ம நார்மல் வாய்ஸ்லயே பேசிடுவோம். அண்ணாமலையோட வரவுக்கு பின்னாடி ஆடியோ வீடியோன்னு அரசியல் களமே அமர்க்களப்பட்டு இருக்கு. இப்படி கேட்டி ராகவனுக்கே மணி அடிச்ச அண்ணாமலைக்கு பெரிய இடியா விழுந்திருக்காரு நம்ம மதன் ரவிச்சந்திரன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு சொல்றேன். சென்னையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்பர் பிளேட தப்பா வச்சிருந்த வண்டியை ஒருத்தர் வீடியோ எடுத்து சென்னை டிராபிக் போலீஸ் டாக் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருந்தாரு. அந்த டைம்ல ஆன் டியூட்டில இருந்த அந்த போலீஸ் ஆபீசரும், அதை நாங்க பாத்துக்கிறோம், முதல்ல மண்டையில இருக்கிறவங்க கொண்டே மறைங்க அப்படின்னு தப்பா இருக்கிற அந்த நம்பர் பிளேட்டை ரவுண்டு போட்டு காட்டியிருக்காரு. இந்த மாதிரி ஊரை சுத்தி உபதேசம் பண்ணிட்டு ஓசி குடி குடிச்சவங்களை பத்தி தான் நம்ம இந்த ஷோல பார்க்க போறோம். இந்த ஷோ பேரு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா. சூடோ சயின்ஸ், வேதிக் சயின்ஸ், கான்ஸ்பிரசி தியரிலாம் கரைச்சு குடிக்கிற அளவுக்கு பயங்கரமானது நம்ம மாமாக்கள் சொல்லக்கூடிய புராண கதைகள். குடும்ப கட்டுப்பாடை முத முதல் கடைபிடிச்சது நம்ம தான். இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்தினீங்க, பொறுத்துக்கிட்டோம். இப்போ என்டையர் யூனிவர்ஸே ஏமாத்த ஆரம்பிச்சிட்டீங்க. சூரியன் உதிக்கிறதுக்கே பிராமணன் சந்தியாவந்தனம் பண்ணணும், தெரியுமா அது உங்களுக்கு? இப்பதான் புரியுது அந்த குளுக்கோண்டி ஆட்ல வர சூரியன் ஏன் இவ்வளவு காண்டா இருக்குன்னு. மாமா, சாஸ்திரம் படிக்கிறோம், ஸ்லோகம் படிக்கிறோம் சொல்றேன். சித்தா, அந்த நாலாம் கிளாஸ் சயின்ஸ் புத்தகத்தையும் வாங்கி படிங்கோ. படிடா, ஒழுங்கா படிடா. அஷோ, அடிச்சு அடிச்சு எனக்கே போர் அடிச்சு போச்சு. எத்தனை தடவை கலாய்ச்சாலும் அதே செட்டை திரும்ப பண்ண ஆரம்பிச்சாங்க. யார் இந்த ஆங்கிரி பட் அங்கிள் அப்படின்னு கேட்காதீங்க. அவர் தான் நம்மளோட மாண்புமிகு அமைச்சர். எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படின்னு கேட்காதீங்க. அவர் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் கத்திக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல நினைச்சு பாருங்க, அதெல்லாம் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்படி இவர் பொதுமக்கள் கிட்ட வேர்பல் வார்ல ஈடுபட்டு இருக்க இதே சமயத்துல சொந்த கட்சிக்குள்ளாரே சிவில் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. திமுக எம்பியான திருச்சி சிவா ஆட்களுக்கும் திமுக மினிஸ்டரான கே நேருவோட ஆட்களுக்கும் உட்கட்சி மோதல் ஏற்பட்டு கே நேருவோட ஆட்கள் திருச்சி சிவா வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. வழக்கம் போலவே ஆட்சியில் இருக்கிறத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் சண்டை போட்டிருக்காங்க. அதை இப்ப கட்சியே உட்காந்து வேடிக்கை பாக்குது. என்ன குரனே, எப்படி இருக்கிற? அலைய பார்க்க முடியல. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. எப்பா சாமிங்களா, இந்த ஓவர் கோட்டையும் கொஞ்சோண்டு லைட் செட்டப்பையும் வச்சுக்கிட்டு எவ்வளவு நேக்கா எங்களையும் நீங்க நேர்மையான ஜேர்னலிஸ்டுங்கன்னு நம்ப வச்சிருக்கீங்க. சீசனுக்கு வந்து போற ஃபாரின் பேர்ட போல அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறி மாறி தாவிட்டு இருக்க நம்ம மதன் ரவிச்சந்திரன் இந்த வாட்டி தான் சொந்த பக்கத்துக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு பெத்த சைஸ் கண்டென்ட்டோட வந்திருக்காரு. அண்ணாமலையோட ஆடியோ என்ன, அல்லக்கைகளோட வீடியோ என்ன, இதுல என்னன்னா எல்லாரும் காசுக்கு விழுந்தா பரவாயில்ல கட்டிங்க்கு விழுந்திருக்காங்க. ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மொழிபெயர்த்தாம இருக்கேன் தலைவனோட படம். இது படம் இல்ல, பக்தி பாடம். இந்த வரிசையில முதல்ல நம்ம பார்க்க போறது உம்பளச்சேரி மாடு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்ணே, மாசத்துக்கு ஒரு கட்சி மாதிரி மதன் ரவிச்சந்திரன் கே டஃப் கொடுப்பாரு. இவரு பாதி நாள் தம்பியா இருப்பாரு, மீதி நாள் சங்கியா மாறிடுவாரு. அவர் ஒரு நல்ல மனநல மருத்துவத்தை சேர்த்து காட்டி அவருக்கு சிகிச்சை நீங்க உங்களை அன்பா வேண்டி கேட்டு. இவரோட எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவை நீங்களே பாருங்க. புள்ளுக்கட்டை பார்த்த பசுமாடு மாதிரி அண்ணன் மூஞ்சில எவ்வளவு சிரிப்பு. மாட்டியா தூமச்சாலே, தூமச்சாலே வா. அடையாடா, பெண்களுக்கு சம உரிமைன்னு பச்சையா புழுவிட்டு பாத்தீங்களா? பாருக்குள்ள உட்காந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க. சூப்பர், வீழ்ந்து விடாத வீரம், வண்டி இடாத மானம். இப்படி எல்லாம் ஓசி குடி குடிக்கிறதுக்கு உம்பளச்சேரி மாட்டோட கோமியத்தை குடிச்சிட்டு போயிடலாம்.
ரெகுலரைஸ் பண்ணுங்க, வெறிய ஏத்தாதீங்க. அடுத்ததா லைன்ல வரவரு நம்ம லோக்கல் கரண் தாப்பர். வந்த வீடியோக்கள்லயே கொஞ்சம் விபரீதமா மாட்டிக்கிட்டது இவர் தான். மாதே சார் எதை வேணா மன்னிச்சிருவேன், ஆனா டாஸ்மார்க் பக்கம் போனதே இல்லைன்னு பீல் அவுட்டிங்க பாத்தீங்களா, அது மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. என்ன இது, வரவங்க போறவங்களாம் நாம் தமிழர் கட்சியை வச்சு டீல் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு, எந்த கட்சியில இருந்தீங்க? திடீர்னு எப்படி இளையத்தாயின் பிள்ளைகள்கிட்ட இவ்வளவு பணம் வந்துச்சு? ஒருவேளை இருக்குமோ? அநாகரிகமா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. ஆனா இவ்வளவு கலவரத்துக்கு மத்தியிலயும் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டீங்க பாத்தீங்களா, இல்லாத ஒண்ணு நிரூபிக்க எதுக்கு சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எங்களுக்கும் கற்பு இருக்குமா? அடுத்ததான் இந்த வரிசையில வரவரு நம்மளுடைய இன்டலெக்சுவல் கிரஷ். இந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆனது நம்ம ஐயப்பனோட என்ட்ரி தான். ஐயப்பா நீ எல்லாம் இப்படி பண்ணுவனே நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. சந்தோஷம் இருக்கு. நான் கேபுக்கு நடுவுல இவருக்கும் தனியா எடுத்து வச்சேன். வரவங்களை எல்லாம் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்களே, இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஐயைய, இனிமே பொண்ணுங்களோட ஐடி பக்கம் ஐயப்பன் ராமசாமி அலர்ட்னு போர்டு வைக்கணும் போல இருக்கே. உன்ன பெரிய மனுஷன் நினைச்சா நீ என்னையா இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? எங்களா எங்களோட இலசுகளின் இளைய தளபதி டிடிஎஃப் ஃபெமினிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா புரியலைங்க. வந்துட்டு பெண்களை இவ்வளவு தலைக்குறைவா பேசியிருக்காங்க, அதை ஏன் கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இவங்களும் மேபி பணங்கினா வாங்கிட்டாங்களான்னு தெரியல. வடசென்னை பார்ட்டுவாது, புன்னியின் செல்வன் பார்ட்டுவாது, எனக்கெல்லாம் டிடிஎஃப் வாசன் வெர்சஸ் ஐயப்பன் ராமசாமி பார்ட்டு வந்தே ஆகணும். அதாவது நம்ம ஐயப்பன் ராமசாமி அண்ணா வந்து அண்ணாகின்னாலாம் கிடையாது, அந்த நாய்க்கு மரியாதையே கிடையாது, ஏன்னா அந்த மரியாதையை இழந்துட்டாங்க. அடுத்ததான் இந்த வரிசையில வருது திராவிடம் 2.0. டிஎம்கே ஐடி விங்குலாரே இருந்துகிட்டு கிஷோர் கே சுவாமி கூட எல்லாம் தொடர்பில் இருக்கீங்களே, உங்களை சேப்பாக் சேக்கு வர சும்மாவா விட்டாரு? அவர் பெரிய இழப்பு கிடையாதுங்க, அவர் குழந்தை மாதிரி அவர் ஏதோ சாக்லேட் காட்டி கூட்டு போயிருக்காங்க. சொரூப சுரபியா என்னன்னே காச பார்த்தோன்னா கவிங்கிற மாதிரி வர்ணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பணம் பத்தும் செய்யணும்னு சொல்லுவாங்க, ஆனா இப்படி பித்து பிடிச்ச மாதிரி பேச வைக்கணும்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஆத்மாவே குமாரே அண்ணே இவங்களை தவிர்த்து பல பொலிட்டிக்கல் மீடியா பர்சன்ஸோட வீடியோவும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது நம்மளால ஊர்ஜிதமா சொல்ல முடியல. எதிர்த்தரப்பினரும் அவங்களோட மறுப்பு வாதங்களை முன் வச்சிருக்காங்க, ஆனா அது எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தோழர் சவுக்கவின் வீடியோக்காக காத்திருக்கவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னப்பா போமா இந்த ஆட்டோ போதுமா குழந்தை?